Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஃபர்ஸ்ட் விஷயம், எப்போ எந்திரிக்கிறோம் அப்படின்றது. டு பி வெரி ஆனஸ்ட், எப்பயுமே தினமுமே நான் வந்துட்டு ஒரு 5 o'clock எந்திரிக்கிற ஆளு இல்லைனா 6 மணிக்கு எந்திரிக்கிற ஆளு கிடையவே கிடையாது. பட் நான் என்னைக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும், அன்னைக்கு நாள் எனக்கு ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்கும். அன்னைக்கு நாள்ல என்னால் நிறைய விஷயங்கள் செஞ்சு முடிக்க முடியும். என்னுடைய ஒரு மார்னிங் எப்ப ஸ்டார்ட் ஆகுன்னா 6 மணிலிருந்து 9 மணி இதுக்குள்ளேதான் வந்துட்டு நான் வந்து முழிச்சுப்பேன். அடுத்த விஷயம், ஃப்ரெஷன் அப் ஆனதும் நான் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது. நல்லா ஒரு ஜக் தண்ணி வந்துட்டு மொட 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 மொடன்னு குடிக்கிறது. ஸோ எனக்கு இன்டர்னலா என்னுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஆக்டிவேட் பண்றதுக்கு தண்ணி அண்ட் ஹைட்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர். நிறைய பேருக்கு இப்ப வரைக்கும் இருக்க ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்திரிச்சதுமே மார்னிங் ஸ்கின் கேர்னு பண்றோமே, குளிச்ச அப்புறம் மூஞ்சி கழுவிடணுமா, மறுபடியும் ஸ்கின் கேர் பண்ணணுமா அப்படின்றது. நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில எழுந்திரிச்சதுமே இந்த மாதிரி தண்ணி குளிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு என்னுடைய மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் காலையில குளிக்கணும், ஈவினிங் குளிக்கணும், இல்ல நீ குளிக்காமலே இருக்கணும் அது. சோ எப்ப குளிக்கிறனோ அப்ப என்னுடைய முகத்துல வந்து தண்ணி போகாத மாதிரி பாத்துப்பேன். அப்படியே போச்சுனாலும் மறுபடியும் என்னுடைய ஸ்கின் கேர் நான் இன்னொரு வாட்டி பண்ணிப்பேன். சோ என்னுடைய பேசிக் மார்னிங் ஸ்கின் கேர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நார்மல் பேசிக் ஃபேஸ் வாஷ், ஒரு வைட்டமின் சி சீரம், பேசிக்கான ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பா ஒரு SPF 50 அட்லீஸ்ட் 40 அது மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுப்பேன். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம வீட்லயே தான் இருக்கும். வீட்டிலே இருக்கும் போது சன்ஸ்கிரீன் வேணுமா அப்படின்றது இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட். நான் என்ன சொல்லுவேன்னா, வீட்டில இருந்தாலும் சன்ஸ்கிரீன் போட்டுதான் ஆகணும். ஸோ சன்ஸ்கிரீன்றது உங்களுக்கு ஒரு SPF 50 இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். மெயினா நீங்க வந்துட்டு கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கீங்க, நிறைய நேரம் லேப்டாப் பாக்குறீங்க, நிறைய நேரம் போன் பாக்குறீங்க, லைட்ஸோட வந்து டீல் பண்றீங்க, இல்ல உங்களுடைய ஸ்கின் கேர்ல ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா SPF 50 நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படிதான் எதுவும் இல்ல, நான் பேசிக்கான சன்ஸ்கிரீன் போட்டுக்கறேன்னா நீங்க ஒரு SPF 30 ப்ராடக்ட் போட்டுக்கோங்க. சன்ஸ்கிரீன் போடுறதுனால சன்பர்ன்ஸ், சன் டேன் இஷ்யூ, அதுக்கப்புறம் ஏஜிங் இஷ்யூ இதெல்லாம் கூட வந்துட்டு ப்ரிவென்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்போ இந்த பஞ்சாரஸோட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல லீக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, இது 50 கிராம் தராங்க, அண்ட் இதுல SPF 50 இருக்கு அண்ட் PA++++ இவ்வளோ ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் கொடுக்குறாங்க. இது யூவிஏ அண்ட் யூவிபில இருந்து உங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் சொல்றாங்க. இது எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். ரெகுலரா நீங்க சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றதுனால வரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆகுது, பிக்மெண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகுது, வேற ஏதாவது ஸ்பாட்ஸ் இருக்கு, ரேஷஸ் இருக்கு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு விசிபிளா ரெடியூஸ் ஆகுது. ஆல்சோ இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், உங்க ஸ்கின்ல வந்துட்டு ஏதோ ப்ராடக்ட் இருக்குன்ற மாதிரியே இல்ல. அண்ட் அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு, வெள்ள அடிச்ச மாதிரியான எஃபெக்ட்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. SPF 15 இருக்க சன்ஸ்கிரீன் எவ்வளவு நேரத்துக்கு உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா 500 மினிட்ஸ்க்கு மேல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு சொல்றாங்க. நம்ம வாஷ் பண்ற டைம் வரைக்கும் இது நம்ம ஸ்கின்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சன்ஸ்கிரீன்ஸ்ல கொடுக்கிற PA அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா UVA-ஓட ப்ரொடெக்ஷன் கிரேட். அண்ட் இதுல 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, இதனால எஃபெக்டிவான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நான் ஸ்பெசிபிக்கா யாருக்கு சொல்லுவேன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஆல்கஹால் இல்லாத மாதிரியான, பாரபன் இல்லாத மாதிரியான ப்ராடக்ட் தேடிட்டு இருக்கீங்க, நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் தேடுறீங்கன்னா நீங்க இது தாராளமா ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது எஃபெக்டிவாகவும் இருக்கு உங்க ஸ்கின்னுக்கு. எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். சோ இந்த ஒரு சன்ஸ்கிரீன் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிலிட்டி, அஃபோர்டபிள் அண்ட் குட் குவாலிட்டியாகவும் இருக்கு. பொதுவாகவே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷான லுக் இல்லாத மாதிரி இருக்கும், அண்ட் உங்களுக்கு சம்டைம்ஸ் கிரேயாகவும் தெரிகிற மாதிரி இருக்கும் உங்கள் முகம். இந்த சன்ஸ்கிரீன்ல எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு காமிக்கிற சன்ஸ்கிரீன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், பிகாஸ் எனக்கு பர்சனலாக அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுல. ஸோ நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சன்ஸ்கிரீன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த சன்ஸ்கிரீன் பிடிச்சிருக்கிறதுக்கு இதுவும் இன்னொரு ஒரு மெயின் ரீசன். அண்ட் என்னுடைய ஸ்கின்ல இது ரொம்ப எக்ஸசிவா ஆயிலி ஆக்காம டல்லா ஆக்காம பாத்துக்குது. மறுபடியும் இதை தெரியப்படுத்திக்க விரும்புறேன், வீட்டில் இருக்கும் போது சன்ஸ்கிரீன் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடுங்க. இந்த மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரியான சன்ஸ்கிரீன்ஸ் நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பஞ்சாராஸோடதும் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்க இந்த ப்ராடக்ட் செக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். இது முடிச்சவொடனே கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேவரட்டான ஒரு பார்ட் ஆஃப் த டே என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் காஃபி. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு வந்து நான் பண்ணிப்பேன். அடுத்தது என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட நாளை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். லிட்டரலா நான் வந்து ஃபுல் டைம் யூடியூபரா இருக்கேன் அப்படின்றதுனால இதர் எனக்கு வந்துட்டு ஷூட் பண்ற ஏதாவது வேலை இருக்கும், இல்லைன்னா எடிட் பண்ற வேலை இருக்கும், அன்னைக்கு நாளை பொறுத்து என்னோட நாள் ஸ்டார்ட்.
பண்ணுவேன். இது என்னுடைய யூஸ்வலான ஜென்ரலான ஒரு மார்னிங் ரொட்டீன். ஸோ மார்னிங்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் ஆக்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய ஒரு நாளை அழகாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த நாள் அழகாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா. ஸோ என்னுடைய ஒரு மார்னிங் ரொட்டீன் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலான்னு பார்த்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.